ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி ஹிந்துஜா ட்ராவல்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னென்ன உணவுல என்னென்ன ஆசிட் இருக்கு அப்படிங்க பார்க்க போறோம். அதோட சேர்த்து சத்தும் பார்க்க போறோம். ஆசிடுங்கிறது அசிடஸ் அப்படிங்கிற ஒரு லத்தீன் வேர்ட்லேருந்து தான் வந்திருக்கு. அதில் புளிப்பு சுவை உண்டு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள். ஆப்பிளில் வந்து மாலிக் ஆசிட் இருக்கு. ஆப்பிள் அடே கீப்ஸ் த டாக்டர் அவே. நம்ம ஆப்பிள் சாப்பிட்டோம்னா நம்ம டாக்டருக்கு போகவே அவசியம் இல்லை. அடுத்து ஆரஞ்ச். ஆரஞ்ச், சாத்துக்குடி, லெமன், இது மூணுமே ஒரே ஃபேமிலி தான். இதில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குது அண்ட் இதில் வந்து விட்டமின் சி இருக்குது. அண்ட் அடுத்து சாத்துக்குடி. சாத்துக்குடி வந்து சின்ன பசங்க, உடம்பு சரியில்லாதவங்க யாருக்கு கொடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து உடம்பு குணமாயிடுவாங்க. அண்ட் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லெமன். லெமன் வந்து நான் பார்த்தவங்களுக்கு முகத்தில் உள்ள புள்ளிகளை நீக்குவதற்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதில் அது காரணம் அதில் உள்ள ஆசிட் தாங்க. அடுத்து வந்து கிரேப்ஸ். கிரேப்ஸில் வந்து டார்டானிக் ஆசிட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள விதை வந்து கேன்சரை குணப்படுத்துறதுக்காகவும் ஹீமோக்ளோபின் நம்ம உடம்புல அதிகரிக்காகவும் யூஸ் ஆகுது. அடுத்து டொமேட்டோ. டொமேட்டோவில் வந்து ஆக்சாலிக் ஆசிட் இருக்குது அண்ட் இது வந்து இது போடாமல் நம்ம குழம்பே வைக்கிறது இல்லைங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ், சோடா. இதில் வந்து கார்போனிக் ஆசிட் இருக்குங்க. கார்போனிக் ஆசிட் இருக்குது. அண்ட் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வினிகர். இது வந்து நம்ம ஊறுகாயெலாம் செஞ்சோன்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து அசிட்டிக் ஆசிட் இருக்குங்க. இது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான். அண்ட் அடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வி ஹிந்துஜா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனே தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் உடனுக்குடன் போடுற வீடியோஸ், நான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் நோட்டி